நாளில் செய்யும் வினிதானில் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், மார்கழி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன், உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் ராசி, அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த தமிழ் மாத பலன்கள், மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது, கிரகங்கள் என்ன பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல மேஷ ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறாரா, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு ராசிநாதன் முதல்ல என்ன தான் ஒரு பண வரவு இருந்தாலும் மற்ற பலங்கள் இருந்தாலும் அவர் நல்ல நிலையில் இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும், செயல்படுத்த முடியும். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் முதல் ஒரு வாரம் மேஷத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், அது சிறப்பு தான். இது எட்டாம் இடமாக இருந்தாலும் சிறப்பு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்ற 22 நாள் அதிகபட்சமாக தனுசுவில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார், அது எல்லாத்தை விட சூப்பர். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் போய் அமர்வது என்பது மிக மிக சிறப்பு. அதுலேயும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். அப்போ கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை. அங்கிருந்து அவர் பார்வை 7ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் சக்சஸ் ஆகும். அடுத்தது 4ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ சொத்து பத்துக்கள், வீடு வாசல் சொத்து பத்துக்கள் வாங்குவது, ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இதில் அதாவது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறதுன்னு சொல்லலாம். சரி, மற்ற கிரகங்கள் நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 11 இருக்கார், அடா அடா சூப்பர். அதாவது முதல் 3 நாள் தான் மகரத்தில் இருக்கிறார், அதுக்கப்புறம் 26 நாள் அதிகபட்சமாக சனி பகவான் கும்பத்தில் சூப்பராக இருக்கார். 11ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். அப்போ சனி பகவான் வாரி வழங்கப் போகிறார் பொருளாதாரத்தை. அடுத்தது ராகு 12 இருக்கார், உங்களுக்கு நன்மைகள் செய்வார், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். குரு ராசியில் ஜென்ம ராசியில் இருந்த போதிலும் பார்வை பலத்தால் நல்லது செய்யப்போகிறார். இப்படி கிரகங்களுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது மிக மிக அற்புதமாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்து அதிபதி கூட விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறார். கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த மார்கழி மாதம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக, ஒரு பொன்னான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், ராசிநாதன் 9ஆம் இடம் பாக்கிய நிலையில் இருப்பது ரொம்ப சிறப்பு. அவர் 9ஆம் இடம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இப்போ வெளிநாடு போகணும் இந்த மேஷராசி அன்பர்கள் அப்படின்னா, இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். அது உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை சொந்த தொழில் செய்வதற்காக சென்றாலும் சரி, 9ஆம் இடம் ராசிநாதன் சென்றார் என்று சொன்னால் அட்லீஸ்ட்டு வெளியூர் வெளி மாநிலமாவது போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அது சாதகமான ஒரு சூழ்நிலை, ஏற்புடையதான ஒரு சூழ்நிலையாக அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம்.
அவர் பாருங்கள் நாலாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார். பன்னெண்டு அப்படிங்கிறது தான் வெளிநாடு. ஸோ அப்போ வெளிநாட்டுக்கான ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். இந்த பன்னெண்டாம் வீட்டை சனி பார்க்கிறது அப்படின்னும் போது சனி பகவானும் பார்க்குறாரு முதல்ல, பட் இருந்தாலும் நம்ம செவ்வாயை எடுத்துக்கிறோம். செவ்வாயுடைய பார்வை பன்னிரெண்டு அயல் நாடு அப்படின்னும் பொழுது சிறப்பாக இருக்குது. சில நேரத்து அது பன்னெண்டாம் இடம் என்பது அயன சயன போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ தூக்கம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வேலை வேலைக்கு பிஸியாக இருந்தாலும் தூக்கம் கூட இருக்காது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மற்றபடி மூணாம் பார்வை, அதாவது ஏழாம் பார்வையாக மூணாம் வீடு முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு எதுவும் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங்காக அன்னோன்யமாக செயல்படக்கூடிய அமைப்பு, வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மார்கழி மாதம் தொட்டதெல்லாம் வெற்றி, எடுத்ததெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எட்டாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் பதினோராம் இடத்துல சனி இருந்து நல்ல பண வருவாய் பொருள் வருவாய் வரப்போகுது. அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்க. ரெட்டிப்பு என்ன, மூணு மடங்கு சம்பாத்தியம் இருக்க போகிறது. அப்போ அந்த காசை என்னங்க பண்ணணும்? அப்போ நீங்கள் வந்து நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதால வீடு வாசல் அவர் பூமிகாரனாகவும் ஆயிடுறார், ராசிநாதனாகவும் ஆயிடுறார். வீடு வாசல் பூமி இடம் ஃப்ளாட்டு இப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு நிலை. இப்படி சிறப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதையை நீங்கள் இந்த மாதம் வகுத்து பயணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராசியில் குரு இருக்கிறார், ஜென்ம குரு இருக்கக்கூடாது தான். இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. இரண்டாம் இடம், இரண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சுக்கிரன் அதிகபட்சமாக முதல் ஏழாம் இடத்தில் இருக்கார். முதல் ஒரு வாரம், கடைசி மூணு வாரம் பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வந்துடுறார். இப்போ முதல் வாரம் சூப்பர், ஆட்சி பெறுகிறார், குரு பார்வை பெறுகிறார், ரொம்ப சூப்பர். அடுத்த மூணு வாரம் சூப்பர் இல்லையா அப்படின்னா அவர் வந்து எட்டாம் இடம் சென்றாலும் அங்கிருந்து தன்னுடைய வீட்டை இரண்டாம் வீட்டை பார்க்கிறார். அப்போது நல்ல பண வரவு பொருள் வரவு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம். பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுவிட்சம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார். அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் வளர்ச்சி கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். அதிலே குறிப்பாக வெளிநாடு போய் படிக்கிறாங்க, இல்லை இங்கேயே சரி உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டில் போயோ வெளியே உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் நீங்கள் பூர்வீக சொத்தை பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான ஒரு காலகட்டம், அதாவது நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. அஞ்சாம் இடம் சந்தோஷம். இந்த ஷேர் மார்க்கெட்டு லாட்ரி ரேஸு போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அவங்க அணுகுகிற முறை சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலம் தான் வென்று கொடுக்குது, கிரகங்கள் தான் வென்று கொடுக்குது. அப்போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மார்கழி மாதம் இந்த ரேஸு சீட்டு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்றவற்றில் இது பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆறில் கேது இருக்கு, கொடுத்து வைக்கணுங்க. எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் பண்ணுற இடமோ இல்லை உத்தியோகம் பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பே கிடைக்கும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்களுக்கு மேலே இப்போ அலுவலகம்னா உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க அதிகாரிங்க உறக்கு
உடன்பணி பணியாற்றும் தொழிலாளர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வெற்றிக்கான ஒரு லட்சியத்தை, வெற்றிக்கான ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருகிறார். ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப சிறப்புங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்னோன்யம் அதிகமாகும். கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போது எட்டாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எட்டாம் இடத்தில் முதல் வாரம் ஒரு வாரம் தான் அவர் செவ்வாய் இருக்கிறார். அப்போது எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருங்க. அதே நேரத்தில் பொருட்கள் வந்து சில நேரம் சுக்கரன் அங்கே உட்காந்துருக்கார். உங்களுடைய உடைமைகளோ உங்களுடைய பொருட்களோ களவு போவதற்காகவோ அல்லது நீங்களே தவற விடுவதற்காகவோ ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. பட் இருந்தாலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் மேக்சிமம் உங்களுக்கு அது திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா அவரே சுக்கரன் ரெண்டாம் வீட்டை பார்க்குறதால. அடுத்தது ஒன்பதாம் இடம் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் கிரகங்கள். நீங்கள் வெளிநாடு போகணுன்னா தாராளமாக போங்க. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரிகல், எலக்ட்ரானிக் கூட்ஸ் உற்பத்தியாளர்கள் இவங்க. அது மட்டும் இல்லை, அந்த ப்ரொடக்ட் அதாவது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ரெண்டாவது அதை யூஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, பத்தாம் இடம் எப்படி இருக்குது? பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் சூப்பராக இருக்காருங்க. அப்போ பதினொன்றில் சனி பகவான் இருக்க கொடுத்து வைக்கணும். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம். உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் வெற்றி, வெற்றி, சக்ஸஸ், நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் உங்களுக்கு மூன்று மடங்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வியாபாரம் அமைஞ்சு, நல்ல தொழில் சிறப்பாக அமைந்து, வாடிக்கையாளர்களை கவர்ந்து, நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரப்போகிறது இந்த சனி பகவான். திக்குமுக்காட போகிறீர்கள், சந்தோஷப்பட போகிறீர்கள். சரி, நாங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கும், உங்களை பாராட்டுவாங்க. நிர்வாகத்திலையும் சரி, மேலதிகாரிகளாலும் உடன் பணிபுரியும் பணியாளர்களாலும் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள், மெச்சப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய செயல் நடவடிக்கை சிறப்பாக இருக்கிறது, ரொம்ப உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மற்றவங்களால் பாராட்டப்படுவீர்கள். இப்போ இது மாதிரி இது போன்ற காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் தொழில் துவங்க நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம். தொழில் துவங்கினால் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஈட்ட முடியும். தொழில் நல்ல வளர்ச்சி பெறும், சந்தோஷத்தை பெறுவீர்கள். இல்லை, நான் வந்து உத்தியோகம் பார்க்கணும். உங்கள் ஜனகால ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போல், தொழிலுக்கும் போல, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து உத்தியோகம் பார்க்கணும்னு சொன்னால் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், சிறப்பாக கிடைக்கும். ஸோ சந்தோஷமாக வேலை பாருங்கள். இல்லை, நான் ஏற்கனவே வேலையில் இருக்கிறேங்க, நாங்கள் அதிகமாக எங்களுக்கு என்ன நடக்கும், நல்லது நடக்கும், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் நல்லதே நடக்கும். தேவையான சலுகைகள் கிடைக்கும் உங்களுக்கு, லோன் ஃபெசிலிட்டிஸு இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா, உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல. மதிப்பு மரியாதை, ரெவென்யூ மட்டும் இல்லை மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். சரி, உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் ராகு இருக்கிறதால வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் உங்களை இந்த ராகு பகவான் அனுப்பி வைப்பார். நீங்கள் தயாராக இருங்க. உத்தியோகத்துக்கு போகலாம், உயர்கல்விக்கு போகலாம்,
இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம். எதற்காக சென்றாலும் நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள், நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு லைஃப் செட்டிலாக போகிறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மனைவி கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையான ஒரு சூழல். நாலாம் இடத்து அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ராசிநாதனே நாலாம் இடத்தை பார்க்குறதால தாயினுடைய நிலை சிறப்பாக இருக்கும், தந்தையினுடைய நிலை இன்னும் சிறப்பாக இருக்கும். அவருக்கு கௌரவ புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய நிலையும் சொல்லிட்டோம், ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் எப்பேற்பட்ட மாதம், முதல்ல என்ன தெய்வத்தை நீங்கள் வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை பொறுத்தவரையிலும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். நீங்கள் ஐயப்பனையும் வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் ஒரு பிரச்சனையான மாதமாக இல்லை, இல்லவே இல்லை. அலைச்சலான மாதமாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதற்கு மாறாக மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மேஷ ராசி அன்பர்கள் 22, 23, 24 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள். அதில் குறிப்பாக இரவு பிரயாணம் என்பது அறவே வேண்டாம். மற்றபடி இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு சூப்பரான மகிழ்ச்சிகரமான ஒரு மாதம்.